Hello friends, welcome to Vidigal Study Center. TNPSC Group 1 Mains Important Current Affairs la iniki nama paakapora topic enna na One World TB Summit 2023. Ulaga kaasanoi uchi maanadu 2023 samibathil nadaipetrathu adha pathiya thagavalgalai ipa paakalam. So in the One World TB Summit 2023 nadaipetra idam eduna Varanasi Uttar Pradesh maanilathil nadaipetrathu. March 24 2023 ulaga kaasanoi dinamaana andru indha summit nadaipetrathu. So, உலக காசநோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 24ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த ஆண்டு 2023க்கான தீம் என்னன்னா எஸ் வி கேன் என் டிபி, அதாவது ஆம் காசநோயை நம்மால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த ஆண்டுக்கான தீமை குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம்மிட்டில் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்கள், இந்திய பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் என்னென்னு பார்த்தோன்னா காசநோய் இல்லா கிராம உள்ளாட்சிகள், குறுகிய கால காசநோய் தடுப்பு சிகிச்சை திட்டம், குடும்பத்தை மையப்படுத்திய காசநோய் சிகிச்சை. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் இந்திய பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டில் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்ட சில முக்கியமான விஷயங்கள், டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ காசநோய் ஒழிப்பு ஆண்டா சர்வதேச அளவில் 2030ஆம் ஆண்டு டார்கெட் இயராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா 2025ஆம் ஆண்டே காசநோயை நாங்கள் முற்றிலும் ஒழிப்போம் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. வசுதெய்வ குடும்பகம், உலகமே ஒரு குடும்பகம் அப்படின்ற கொள்கையை G20 மாநாட்டின் போது ஸ்டார்டிங்கில் இந்தியா வந்து இதை இந்த கொள்கையை அறிமுகம் செஞ்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த கொள்கையின் மூலயமா ஒருங்கிணைந்த தீர்வுகளை இந்தியா உலக நாடுகளுக்கு வழங்கிட்டு வருது அப்படின்னு பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு G20 மாநாட்டுக்கு இந்தியா 2023ஆம் ஆண்டு தலைமை பொறுப்பேற்றிருக்கு. இதனுடைய கருப்பொருள் என்ன? ஒரே குடும்பம், ஒரே உலகம், ஒரே எதிர்காலம். ஸோ ஒரே பூமி, ஒரே சுகாதாரம், இந்த கொள்கையினுடைய அடிப்படையில் சர்வதேச நாடுகளுக்கு இந்தியா பல்வேறு உதவிகளை வழங்கிட்டு இந்த கொள்கையின் மூலயமா பல்வேறு சிறப்பான விஷயங்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதனால் கண்டிப்பாக காசநோய்க்கு முற்றிலுமாக தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். நெக்ஸ்ட்டு காசநோய் ஒழிப்பில் இந்தியாவின் பங்கு. ஸோ என்னென்ன நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டிருக்கு அப்படின்னா, ஊட்டச்சத்துக்கான சிறப்பு முகாம்கள் அமைச்சிருக்காங்க, சிகிச்சைக்கான புதிய வழிமுறைகளை இவங்க மேற்கொண்டிருக்காங்க, தொழில்நுட்பத்தின் சிறப்பான பயன்பாடு, நிறைய ஆப்ஸ் அண்ட் நிறைய வெப்சைட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான நிறைய சிகிச்சை முறைகள் இதெல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு இந்திய பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலகில் 80% காசநோய் மருந்துகள் தயாரிப்பு கூடிய ஒரு நாடாக இந்தியா திகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றது ரொம்பவே சிறப்பான விஷயம். நெக்ஸ்ட்டு காசநோய் ஒழிப்பு நண்பர்கள் அப்படின்ற ஒரு திட்டம், அதாவது நிக்ஷய் மித்ரா அப்படின்ற திட்டத்தை இந்திய பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சுருந்தாரு. அந்த திட்டத்தில் காசநோயாளிகள் ஒவ்வொருத்தராலையும் தத்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அப்படி தத்தெடுக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மருத்துவ தொகையும் வழங்கப்படும். இதுவரைக்கும் இதன் மூலயமா 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட காசநோயாளிகள் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த நிக்ஷய் மித்ரா திட்டத்துக்கு கிட்டத்தட்ட ₹1000 கோடிக்கும் மேலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிக்ஷய் மித்ரா திட்டம் அது எப்போ தொடங்கப்பட்டது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ 2018 முதல் ஒவ்வொரு காசநோயாளிகளினுடைய வங்கிக் கணக்குக்கும் ஒட்டு மொத்தமாக 2000 கோடி இதுவரைக்கும் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ காசநோயாளிகள் மொத்தம் 75 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாநாட்டில் மாநில அளவில், யூனியன் பிரதேச அளவில், மாவட்ட அளவில் விருதுகள்லாம் வழங்கியிருக்காங்க. சிறப்பாக செயல்பட்ட இடங்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. இதில் நீலகிரி மாவட்டம் விருது வென்றிருக்கு. ஸோ தமிழகத்தின் சார்பாக தேசிய நல்வாழ்வு குழும இயக்குனரான ஷில்பா பிரபாகர் சதீஷ் அவங்க தான் இந்த விருது வாங்கியிருந்தாங்க. தங்கப்பதக்கம் ப்ளஸ் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஸோ தமிழக அளவில் பார்க்கும்போது திருச்சி, திருவாரூர் இந்த மாவட்டங்களுக்கு தங்கப்பதக்கமும், மதுரை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, கரூர் இந்த 5 மாவட்டங்களுக்கு வெள்ளிப்பதக்கமும், கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வெண்கலப் பதக்கமும் வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் மாநில அளவில் விருது வென்ற மாநிலம் எதுனா கர்நாடகா, யூனியன் பிரதேச அளவில் ஜம்மு காஷ்மீர், மாவட்ட அளவில் நீலகிரி, புல்வாமா, அனந்த்நாக். ஸோ இந்த மாவட்டங்கள் எல்லாமே விருது வாங்கியிருக்கு. இதெல்லாமே ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் கேட்குறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது தவிர்த்து இந்த மாநாட்டில் பிரதமர் அவர்கள் வேறு என்னென்ன திட்டங்களை தொடங்கி வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, வாரணாசியில் ₹1780 கோடி மதிப்பிலான 28 வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. வாரணாசி கண்டோன்மெண்ட்லேருந்து கோட்டோவ்லியா வரைக்கும்
645 கோடி மதிப்பிலான தொங்கு பாலம் அமைக்கக்கூடிய திட்டத்துக்கு பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பகவான்பூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5.5 கோடி லிட்டர் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையத்துக்கு இவர் அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான திட்டங்களையும் அவர் தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் நமக்கு இந்த உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்றது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அண்ட் தென் விருது பெற்ற மாநிலம், மாவட்டம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யூனியன் பிரதேசம் இதெல்லாம் ப்ரிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அண்ட் தென் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் காசநோய் பற்றிய குவெஷன்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா, இந்தியாவினுடைய முன்னெடுப்புகள் என்ன, இதுவரைக்கும் இந்தியா செஞ்ச நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம் இந்த சம்மட்டை மென்ஷன் பண்ணி எழுதலாம். ஸோ சப்டிவிஷனல் குவெஷன்ஸ்லையும் இந்த குவெஷனை நாம் எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.